கோவிட் தருணத்தில் உடல்நிலையை வீட்டிலிருந்தே கண்காணிக்க ஆஸ்திரேலிய தொழில்நுட்பத்தில் உருவான அனித்ரா. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். இப்போ டோட்டலாக நீங்கள் சொன்னபடி நேற்றைய தினம் கூட நம்ம அந்த ப்ரெஸ் ரிலீஸில் தெளிவாக சொல்லியிருப்போங்க. ஈவினிங் நாங்கள் கொடுக்குறோம். இது வரைக்கும் நமக்கு முதல் நாள்லேருந்து இன்க்ளூடிங் அந்த யூகேலேருந்து பாசிட்டிவான ஒரே ஒரு கேஸ் தான் இது வரைக்கும் பாசிட்டிவ் ஆகிருக்குங்க. என்ஐவி பூனேக்கு அனைத்து சாம்பிள்களும் அனுப்பப்பட்டுள்ளன. என்ஐவி பூனேக்கு நம்ம அனைத்து சாம்பிளும் அனுப்பப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இதுவரையும் வர வரைக்கும் மற்றதில் ரிசல்ட்ஸ் ஒரு மதுரையில் இருக்கிற பேஷண்ட் நெகட்டிவ் அவருக்கு வந்து இல்லை என்ற தகவல் வந்திருக்கு. மதுரையில் இருக்கிற அந்த முதல் முதல்ல அட்மிட் ஆன பேஷண்ட்டுக்கு இல்லை. மற்றது எல்லாமே இன்னும் ஓட்டத்தில் தான் உள்ளது. ஜீனாமிக் அனாலிசிஸ் நாங்களே கேட்டோம். பொதுமக்கள் இந்த மாதிரி கேட்குறாங்க, ஆர்டிபிசிஆர்னா டக் டக்குன்னு கொடுத்துறேங்க. ஜீனாமிக் அனாலிசிஸ்னால் அது என்டையர் இதை வைரஸை பிரித்து மறுபடியும் அதை வளர வைத்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு. அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ நேரம் வருதுங்கிறது இப்போ வரும்போதும் கேட்டோம். அந்த தகவல் ஏதாவது வந்தால் மதுரை நெகட்டிவ்ங்கிற தகவல் மட்டும்தான் வந்திருக்கு. ரிமைனிங் எல்லாம் ஓட்டத்தில் உள்ளது. ஓட்டத்தில் உள்ளது. வந்தவுடன் ஒரு காமனர் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தால் நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் இதுவரை ஒட்டுமொத்தமாக நம்ம யூகே கண்காணிப்பை பார்க்கும்பொழுது டெய்லி ஈவினிங் சொல்கிற மாதிரி நமக்கு நேற்றைய இரவு வந்து 20 யூகேலேருந்து ரிட்டர்ன் அவங்க பாசிட்டிவாக இருந்தாங்க. நெகட்டிவ் வந்து தட் இஸ் அவங்களோட தொடர்புடைய 20 பேருக்கு பாசிட்டிவ் இருந்தது. இன்னும் இரவு நேரத்தில் 2 பேர், ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் சென்னை, அவர் வந்து ஒரு பொறியியல் கல்லூரியில் வேறு ரூட்டில் 29ஆம் தேதி வந்தாங்க. முதல் 2 டெஸ்ட்டில் நெகட்டிவாக இருந்தது. அவருக்கு பாசிட்டிவாகி அவங்களையும் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். சி, இப்போ பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பேலன்ஸ் வந்து சுமார் ஆக்சுவலாக ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரிஜினலாக எதிர்பார்த்த 3 வகையாக கலெக்ட் பண்ணோம். முதல்ல 2805 அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மத்திய அரசு ஆக்சுவலாக வந்து என்னென்னா நமக்கு வந்து சொன்னது நீங்கள் வந்து இந்த 14 பார்த்தா போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து 1 நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ரீகன்சைல்டாக 2080 பேர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் 1593 பேரை ட்ரேஸ் பண்ணி 1526 டெஸ்ட் 1593 ட்ரேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம். 487 பேர், அவங்களில் ஒரு 54 பேர் திருப்பி லண்டனுக்கே போயிட்டாங்கிற தகவல் இருக்குது. மீதமுள்ளவர்கள் வந்து சில பேர் தன்னோட அட்ரஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. இது குறிப்பாக மெயினாக நமக்கு சென்னையில் இருக்குங்க, செங்கல்பேட்டில் இருக்குது. மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நில் ஆகிடுது. சென்னை மற்றும் இந்த செங்கல்பேட்டுக்கு மட்டும் நம்ம தனி அமைப்பு, காவல்துறையிலையும் பார்த்துட்ருக்காங்க, சுகாதாரத்துறையும் பார்த்துட்டுருக்காங்க, உள்ளாட்சித்துறையும் பார்த்துட்ருக்காங்க. பட் இந்த செய்தியில் நீங்கள் தயவுசெய்து ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைவரையும் நம்ம மாநிலம் மட்டும்தான் அவங்க பயணத்துக்கு முன்பு 96 மணி நேரத்துக்கு முன்னும் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழ் பெற்றுதான் வர வேண்டும். வந்தவுடன் முதல் 14 வீட்டு தனிமையில் இருக்க வேண்டும்ங்கிற கட்டாயம் இருந்தது. அந்த ஏற்கனவே உள்ள 14 மிஸ் ஆன பீப்புளை நாங்கள் தேடிட்டுருக்கோம். அது பதட்டப்பட வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. என்ன, யூகேலேருந்து 2 ரிசல்ட் வந்திருக்கு. நேற்றைய தினம் நெகட்டிவ், மதுரையில் இருக்கிறவருக்கு இல்லை அப்படின்னு முதல்ல மதுரையில் ஒருத்தர் அட்மிட் பண்ணவருக்கு இல்லை என்று வந்திருக்கு. முதல்ல இங்கே நம்ம கிங் இன்ஸ்டியூட்டு அவர்கள் அனைவரும் முதலமைச்சர் தனி விங்கு, தனி ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி தனி அறைகள் போட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க, செங்கல்பேட்டில் நம்மளோட சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவங்கள வந்து நம்ம தனி அறையில் போட்டு ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவரைக்கும் மருத்துவ வல்லுநர்களின் கருத்தில் அடிப்படையில் அவங்க எல்லாருமே நலமுடன் இருக்காங்க. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் முக்கியமாக ஏற்கனவே உள்ள COVID-19 இதுவரை புதுசாக யூகேலேருந்து திரும்பி வந்த நபருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின் தான் நீங்கள் முதல் கட்டத்தில் இவங்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம மத்திய அரசு வல்லுநர்களும் நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸில் எந்த மாற்றமும் தேவையில்லை, ட்ரீட்மெண்ட்டில் டெஸ்டிங் ப்ரோட்டோக்காலும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை 1 செகண்ட் நான் ஒரே இன்னொரு ஒரு வேண்டுகோள் கொடுத்து அந்த கேள்விக்கு நான் வந்துடுறேங்க. முன்னாடி அவர் கேட்டார்,
குறிப்பாக நியூ இயர் வருதுங்க, எல்லாருக்கும் நல்ல சுகாதாரத்துறை பொறுத்தவரை பாதுகாப்பாக புத்தாண்டு அமைய வேண்டும்ங்கிற வேண்டுகோள் நாங்கள் வந்து எல்லார் சார்பிலையும் உங்களுக்கு நாங்கள் வைத்துக்கொள்கிறோம். இன்றைக்கி கூட நாங்கள் ஒரு புதுமையான முயற்சியாக ஓமண்டூரார் பிளாக் பியில் இருக்கிற மருத்துவமனையில் ஒரு பிரம்மாண்டமான முகக்கவசம் மற்றும் ஒரு லேசர், அது வந்து எதுக்குன்னா ஒரு முயற்சி, நிகழ்ச்சி இல்லைங்க, முயற்சி, விழிப்புணர்வு முயற்சியாக நாங்கள் வந்து இரவு பிளான் பண்ணியிருக்கோம். பொதுமக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க, டபிள்யூஹெச்ஓட சீஃப் சயின்டிஸ்ட் எல்லாரோட கருத்தும் இப்போ நமக்கு வந்து சமுதாயத்தில் ஓரளவுக்கு நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம், ஆனால் தனித்தனி நிகழ்வுகளில் ஏற்படுறது. இப்போ எங்களுக்கே இங்கே ஒரு நட்சத்திர விடுதியில் செப் மூலமாக ஒரு சில கேஸ் வந்து அதை நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு கல்லூரியில் பார்த்துருக்கோம். பொதுமக்கள் தயவு செய்துங்க, இந்த புத்தாண்டு நிகழ்ச்சிகளில் வருவாய் மற்றும் மனு முதலமைச்சர் ஆணைக்கணுங்க வருவாய் மற்றும் பேரிடர் துறையில் சில வழிகாட்டு நினைவுகள் பத்திரிகை ரிலீஸ் போட்டிருக்காங்க. சரி, பீச்சுக்கு போகக்கூடாது, நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உணவும் பண்ண 10 மணியோடு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை தயவு செய்து பொது சுகாதார கட்டளையாக எடுத்துக்கணும். என்ன அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி குரூப்பாக இருந்து உணவு சாப்பிடும்போது தான் டக்குன்னு பகிர்ந்து இதை அவாய்ட் பண்ணோம். ஏற்கனவே நாங்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். அதுதான் எங்களோட ரிக்வஸ்ட்டு. இன்னொன்று சார், மிக முக்கியமாக கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம கோவிட்டை வந்து ஒர்க்கிங் அரவுண்ட் கோவிட், அதாவது கோவிட்டு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆனால் கூட இனிமேல் நம்ம மற்றதையும் பார்க்கணும். அவர் சொல்கிற மாதிரி நம்ம கரு உண்டாகக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி 3 இடத்தில் கொஞ்சம் ஹார்மோன் இதெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கீழ்பாக் மதுரை அப்புறம் வேறு ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கு அது வழங்கப்படும். அதே மாதிரி இந்த ஏஆர்டி சென்டர், தட் இஸ் ஆர்டிஃபிஷியலாக நம்ம சென்டர்ஸில் வந்து ரீப்ரொடக்ஷன் கரு உண்டாகுவதற்கான அந்த கேள்வி தானே கேட்டிருக்கேங்க, அது தனியாரில் விலை அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம 3 சென்டர் முதல் கட்டமாக உருவாக்குங்கிற அறிவிப்பை கொடுத்து அது நடுவில் கோவிட் காலகட்டத்தில் கொஞ்சம் ஃபாலோஅப் இல்லாமல் இருந்தது என்றால் எல்லாருமே கோவிட் பணியை செய்தார்கள். அதுக்கு தேவையான அனைத்து மருந்துகள் மற்றும் அதற்கு தேவையான உதவிகளும் வழங்கப்படும்ங்கிறத நாங்கள் உங்கள் வாயிலாக சொல்லக்கூடாது. இது ஏற்கனவேங்க நமக்கு டோட்டலி 42 பீப்புளுக்கு நம்ம அனுப்பணும். இன்றைக்கி சேர்ந்த 2 பேர் உட்பட நான் இதை சொல்லும்போது ஏற்கனவே யூகேலேருந்து வந்தவர்கள் மற்றும் அவர்களோட தொடர்புடைய 42, அதில் 30 ஏற்கனவே அனுப்பப்பட்டது, நேற்றைய தினம் 10 அனுப்பப்பட்டுள்ளது, அப்புறம் இன்னைக்கு கார்த்தால வந்த 2 சாம்பிளை உடனடியாக நாங்கள் அனுப்புகிறோம். அடுத்த முயற்சியாக இப்போ நம்ம மத்திய அரசில் பேசி பெங்களூரில் 2 நிறுவனங்கள் இருக்குது, புனே மாதிரி 2 நிறுவனங்கள், அதுக்கும் அவங்க எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து தேசிய இன்ஸ்டியூட்ஸ் 2 இருக்குங்க, நிம்ஹாம்ஸ் மற்றும் நேஷனல் பயாலஜிக்கல் இன்ஸ்டியூட்னு ஜிகேவிகே போஸ்ட்டில் அங்கே இருக்குது, அங்கே அனுப்புவதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் விரைவுபடுத்தியிருக்கு. பட் தேசிய அளவில் நாங்கள் இதை நுண்கிருமி வல்லுநர்கள் மற்றும் மரபியல் ரீதியான வல்லுநர்கள் கேட்கும்போது ஜீனாமிக் சீக்வன்ஸுங்கிறது கொஞ்சம் ஒரு டஃப்பான ஜாபு, மேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது, அது ரன்னிங்ல இருக்கு. இப்ப நான் இங்க பத்திரிகையாளர் சந்திக்க போறேங்கிற நேரத்தில் கூட கேட்டுட்டு தான் வந்தேன். கோவிட் தருணத்தில் உடல்நிலையை வீட்டிலிருந்தே கண்காணிக்க ஆஸ்திரேலிய தொழில்நுட்பத்தில் உருவான அனித்ரா.